शिवा की साइकिल पर हो जाओ सवार। फुल एपिसोड्स के लिए अभी डाउनलोड करो वोट के ऐप एंड ट्राई फॉर फ्री। ஜாக்கிரதையா இருங்க கிராமத்து மக்களே, வந்தாச்சு போகோ ஸ்டிக் தீ. சுவாமியோட வீட்ல திருட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். எங்க வீட்ல திருடன் திருடிட்டு போயிட்டா? சிவா 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 அங்க பாரு, சிவா திருடனை ஃபாலோ பண்றான். இனி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. திருடுறது நல்ல பழக்கம் இல்ல அங்கிள். திருடின எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. உன் வேலைய பாரு சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. வழக்கம் போலீஸுக்கு இத பத்தி எதுவும் தெரியல. யாரு இந்த திருட்ட பண்றது? இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பாருங்க. போகோ ஸ்டிக் தீஃப பத்தி விரிவான பார்வை. இப்போ அந்த போகோ ஸ்டிக் திருட எங்க இருந்து வந்தா? இந்த லட்டு சிங் எதுக்குமே லாய்க்கே இல்ல. ஊருக்குள்ள யாராவது ஒருத்த மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கான். ஏமா கவலைப்படுற? அதான் சிவா இருக்கானே, அவ பட்டுன புடிச்சிருவான் பாரு. அந்த திருடனை பிடிக்க நீங்க சிவாவை போசனீங்கன்னா நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். பாத்துக்கோங்க. வணக்கம் பாட்டிமா. இந்த பக்கமா தான் பெட்ரோலிங்க்கு வந்தேன். அப்படியே உங்க கையால டீ டிஃபன் சாப்பிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஒட்டுமொத்த வேதாஸ் நகர்ல உங்களை மாதிரி டீ டிஃபன் செய்யறதுக்கு வேற ஆளே இல்ல. சத்தியமா சொல்றேன், டீ டிஃபன் கண்டிப்பா நான் செஞ்சு தரேன். ஆனா அந்த போகோ ஸ்டிக் திருடனை பிடிக்கணும்னு சிவாவை
இங்க இருந்து கூட்டிட்டு போனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. சே 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 அப்படி எல்லாம் இல்ல பாட்டிமா. நான் போகோ ஸ்டிக் திருடனை பத்தி என்ன வேற எந்த திருட்டு பயல பத்தியும் நான் சிவா கிட்ட பேச மாட்டேன். கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த டீ டிஃபன் சாப்பிடுறதுக்கு நாம ரொம்ப கஷ்டப்பட்டு போல இருக்கேன். என் காது வேணும் இப்பதான் சரியா இருக்குது சார். பேசாம ஏதாவது கதை விடுங்க, எங்க தப்பிச்சு போயிடலாம். மாய மூடிக்கிட்டு இரு கான்ஸ்டபிள். நாம சிவாவுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இங்க இருந்து நகர கூடாது. நமக்கு சிவாவோட உதவி வேணும்னா இந்த தாத்தாவோட பயங்கரமான ராகத்தை நம்ம கேட்டுதான் ஆகணும். உனக்கே தெரியும்ல, கஷ்டம்னு ஒண்ணு பட்டாதான் நமக்கு பலன்னு ஒண்ணு கிடைக்கும். நம்ம தாத்தாவோட ராகத்தை கேட்டுதான் ஆகணும். போது போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்தாங்க வந்து சாப்பிடுங்க. அட என்ன லட்டு சிங் சார், பொறுமையா சாப்பிட்டுதான் முடிங்கள. ஏன் போகோ ஸ்டிக் திருட மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிக்கிறீங்க? நான் தான் போகோ ஸ்டிக் திருடனை பத்தி எதுவுமே சொல்லலையேப்பா. சிவா தான் பேர சொன்னா. சிவா நீ எடுத்து சொல்லுப்பா. சிவா உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது அந்த போகோ ஸ்டிக் திருடனை பத்தி? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு துணைக்கு நீங்க சிவாவை கூப்பிட வந்துட்டீங்களா? நான் அவனை அன்னைக்கு நைட்டே பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா அவன் ஏதோ ஒரு வித்தையை காமிச்சு அன்னைக்கு தப்பிச்சிட்டான். போனவன் நல்ல வேலை அந்த பேக விட்டுட்டு போயிட்டான். நான் உடனே எல்லாருக்கும் அவங்க பொருளை திருப்பி கொடுத்துட்டேன், ஆனா பிரச்சனை இன்னும் முடியல லட்டு சிங் சார். அந்த திருட நிச்சயமா மறுபடியும் திருட வருவான். என்னோட ஏரியாவுல திருட்டா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற திருட கூட. லட்டு சிங் சார், இந்த டயலாக் பேசுறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல திருடனை பிடிக்கிற வழியை பாருங்க. ஓஹோ, நிச்சயமா நிச்சயமா சொல்றேன் சிவா, நிச்சயமா. நான் இப்ப என்ன பண்ணும் சொல்ல? எப்படின்னா பெட்ரோலிங் பண்ணிதான். நானும் அதத்தான் சொல்ல வந்தேன் தெரியுமா சிவா. சிவா, எனக்கும் உனக்கும் வேவ் லெந்த் ஒரே மாதிரி இருக்கு பாத்தியா. வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பெட்ரோலிங் பண்ணுவோம். நீங்க எப்பவும் திருந்தவே மாட்டீங்க. சார், கைகள இந்த போகோ ஸ்டிக் எதுக்காக சார்? கான்ஸ்டபிள், முள்ளை எப்படி முள்ளால எடுக்கணுமோ அதே மாதிரி அந்த போகோ ஸ்டிக் திருடன இந்த போகோ ஸ்டிக் போலீஸ் போடிப்பாரு. சார் சார், அங்க பாருங்க அந்த போகோ ஸ்டிக் திருடன. ஹலோ இன்ஸ்பெக்டர், என்னதான் தேடிட்டு இருக்கீங்களா? என்னோட திருட்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே தைரியம் இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. கேட்ச் மீ இஃப் யூ கேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணலாம்னு நினைக்காத. என்கிட்ட கூட போகோ ஸ்டிக். நான் புடிச்சிடுவேன், கண்டிப்பா புடிச்சிடுவேன். வரட்டுமா இன்ஸ்பெக்டர்? ஹாப்பி ஜம்பிங். போனா அந்த பக்கம் கொஞ்சம் சோடா கிடைக்குமா?
பையன் விட மாட்டான் போல இருக்கு என்ன பண்றது ஓகேடா சின்ன பையா கேட்ச் மீ இஃப் யூ கேன் நல்ல டேரிங்கான பையனா தான் இருக்கான் இவனை ஏதாவது ஒன்னு பண்ணியே ஆகணும் இனி எப்பவுமே என் கண் முன்னாடி வரணும்னு ட்ரை பண்ணாத மறுபடியும் தப்பிச்சிட்டான் ஆமா போகோ ஸ்டிக்ல எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கான் மலைமேல இருந்து கீழே குதிக்க பயப்பட மாட்டேங்கிறான் அப்ப நாம அவனை எப்படிப்பா பிடிக்கிறது அட அதன்னா சொல்றேன் ஒரு தடவை எங்க கிராமத்துல போதும் 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 உன்னோட ரீல கொஞ்சம் நிறுத்துப்பா ரொம்ப ரீல் சுத்தாத அப்புறம் சிக்கிக்க போது எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சிவா அந்த திருடனுக்கு குதிக்கிறதுக்கு இடமே கிடைக்கலனா நம்ம அவனை ஈஸியா பிடிச்சிடலாம்ல எஸ் எஸ் ஐடியா சூப்பரா இருக்கு இதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் குரங்குக்கு தாவ இடம் கிடைக்கலன்னு வைய அது எப்படிப்பா தாவோ எஸ் கரெக்ட்டா சொன்ன ஆதி குரங்குக்கு குதிக்கிறதுக்கு இடமே கிடைக்கலனா அது எப்படி குதிக்கும் ரேவா அவன் போகோ ஸ்டிக்க வச்சு எங்க குதிக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாம அவனை ட்ராப் பண்ணி ஆகணும் நான் உடனே லட்டு சிங் சார் கிட்டயோ தாத்தா கிட்டயோ ஹெல்ப் கேக்குறேன் ராஜா சார் இவ்ளோ பெரிய ராஜாவா இருந்துட்டு எதுக்காக நீங்க ஜங்கிள்குள்ள டென்ட் போட்டுருக்கீங்க ஆ ஒரு இயற்கை விரும்பி கான்கிரீட் காட்டுக்குள்ள வாழ்றது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம சிட்டிக்குள்ள ரொம்ப பொல்யூஷன் அதனால எனக்கு இங்க இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பர்களே இப்ப நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கிறவரு மிகப்பெரிய ராஜா புர்ணாம்பூரோட ராஜா இவர் இயற்கைய ரொம்பவே விரும்புறவர் போல இருக்கு சிட்டிக்குள்ளேயே வராம இங்க காட்டுக்குள்ள டென்ட் போட்டிருக்காரு சந்தோஷமா இருக்காரு ராஜா சார் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதை நிவர்த்தி பண்ணுங்க நீங்க உங்க உடம்பு மேல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை போட்டிருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா ஒருவேளை யாராவது திருடிட்டாங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் ஊருக்குள்ள தான் நடக்கும் இந்த காட்டுக்குள்ள திருடுறதுக்கு யார் வர போறா அது மட்டும் இல்ல என் நகைகளை பார்த்து சொல்ற கேளுங்க நான் போட்டிருக்கிற இந்த வைர மோதிரம் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ளது எங்க வீட்டுக்கு வந்த ஜெய்ப்பூர் மகாராஜா என்ன பாராட்டி கொடுத்த மோதிரம் அது இதோ என் கழுத்துல இருக்கிற இந்த தங்க ஆரம் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ளது ஒரு போர்ல மைசூர் மகாராஜாவை காப்பாத்துறதுக்கு அவர் பரிசா கொடுத்தது இது இதோ என் கையில இருக்குதே இந்த தங்க பிரேஸ்லெட் இது ஒரு மதிப்பு 5 கோடி வெறும் தங்கம் நினைக்க வேண்டாம் உள்ள வைரங்கள் இருக்கு இதை எனக்கு மசக்கலி ராணி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல இதை எப்பவுமே உடம்புல நான் கழட்டவே மாட்டேன் இவர் ராஜாவா இல்ல நகைக்கடையா என்ன பண்றீங்க மகாராஜா நீங்க சொல்றத கேட்டா திருடக்கூடாதுன்னு நினைக்கிற திருடம் கூட திருட ஆரம்பிச்சிருமா சரி சரி போதும் இப்ப நான் நல்ல ஓய்வு எடுக்கணும் நீங்க கிளம்புங்க அவ்வளவுதான் அப்போ இது எனக்கு வேலை செய்ய வேண்டிய டைம் இந்த ராஜா கிட்ட திருடனா மட்டும் போதும் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை முழுசும் திருட வேண்டிய அவசியம் இருக்காது ராஜா சார் நீங்க அநியாயத்துக்கு ரெஸ்ட் எடுத்துட்டீங்க இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம உங்க உடம்புல இருக்க சுமையை கொஞ்சம் இறக்கி வைங்க தம்பி நீங்க யாரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டா என் உடம்புல இருக்கிற சுமையை இறக்க சொல்றீங்களா எக்ஸசைஸ் பண்ணணுமா நானு இல்ல நான் ஒரு திருடன் உங்களோட எல்லா நகைகளையும் திருட வந்திருக்கேன் பிரச்சனை பண்ணாம எல்லா நகையும் எடுத்து பேக்ல போடு அருமையான ரகத்தை அடுத்த தடவை திருட வரும்போது கேக்குறேன் அடுத்த தடவை இன்னும் நிறைய நகைகளை போட்டுட்டு வரணும் பாய் பாய் சிவா அவன் கொலை அடிச்சுட்டு கிளம்பிட்டான் நீ ரெடி ஆகிரு நாங்க ரெடியா தான் இருக்கோம் தாத்தா எவ்வளவு வேகமா எங்க போறீங்க அங்கிள் நீ மறுபடியும் வந்துட்டியா மேக்னெட் ஆன் இங்க பாருங்க அங்கிள் இனி உங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது ஒழுங்கா நீங்க சரண்டர் ஆயிடுங்க அதோ இருக்காரு பாருங்க லட்டு சிங் சார் இந்த போலீஸாவது என்ன பிடிக்கிறதாவது இந்த உலகத்துல இருக்கிற யாருக்கும் என்ன பிடிக்கிற அளவுக்கு தைரியம் இல்ல அத முதல்ல புரிஞ்சுக்கோ சிவா
அவன் என்ன ஆனாலும் இங்க இருந்து அவன் தப்பிக்க கூடாது. ஐயோ சிவா, என்னைய தூக்கிட்டு போறான் சிவா. கொஞ்சம் பொறுமா அங்கிள், அது எல்லாமே போலி நகைதான். இது எல்லாமே உங்களை இங்க வர வைக்க நாங்க போட்ட ஒரு சின்ன நாடகம் தான். அப்பதானே உங்க போகோ ஸ்டிக் வேலை செய்யாது. ஓ, இதெல்லாம் உன்னோட பிளான் தானா? நீ ரொம்ப பண்றடா சின்ன பையா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம், அதனால நான் கூட ஃபைட் பண்ணல. போனா போகுதுன்னு என் அசிஸ்டன்ட் அனுப்பின. இன்னைக்கு நான் மட்டும் வந்திருந்தா யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்னு. திருட்டு ராஜா, இப்போ உனக்காகவே நான் ஒரு சூப்பர் பாட்டு பாட போறேன். அது கேட்டனா நீ வாழ்க்கை முழுக்க திருடவே மாட்டோம் பாத்துக்க. शिवा की साइकिल पर हो जाओ सवार। फुल एपिसोड्स के लिए अभी डाउनलोड करो वोट के जैप एंड ट्राई फॉर फ्री।